ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நெய்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெய்பர்ஸ் கிச்சனில் எப்படி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை பண்ணதாக பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு உக்காரை வந்து ஒரு ஸ்வீட்டான டிஷ் தான். இந்த செட்டிநாடில் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். ஸோ அந்த ஒரு சூப்பரான செட்டிநாடு உக்காரை எப்படி பண்ணதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை நம்ம இதில் அப்படியே சேர்த்து நம்ம நல்லா வறுக்கணும். நல்லா கலர் மாறி ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி சூப்பராக ஸ்மெல் வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஒரு 2 times நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா 2 times வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 2 cup அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கப் பருப்புக்கு 2 cup தண்ணி கணக்கு. இப்போ இது கூடவே நம்ம 1/4 teaspoon அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 விசில் வரத்துக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுக்கிறதுக்காக நான் ஒரு சாஸ் பேனில் 2 cup அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதெல்லாம் எடுத்து தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம இது ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பேனில் 1/2 cup அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா உருகிட்டோம். பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் நல்லா உருகின பிறகு நான் அதில் ஒரு 20 cashews 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷஸ்லாம் நல்லா ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்லேயே நம்ம 1/4 cup அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா கலர் மாறிடுச்சு. கலர் மாறின பிறகு நம்ம இதில் 1/4 cup அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு 2 minutes நல்லா இதிலே ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் நாம் வேக வச்சு வச்சுருந்து நம்மளோட பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா கலரை விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்து நம்மளோட வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம், ஃபில்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அப்புறம் நம்ம இது நல்லா கலரி விட்டுனே இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம நல்லா அல்வா மாதிரி நல்லா திக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி நல்லா திக் ஆகிடுச்சு அல்வா மாதிரி. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு நம்மளோட கேஷஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான் எப்படி ஒரு ஈஸியான சூப்பரான சிம்பிளான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த செட்டிநாடு உக்காரை உங்கள் யாருக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் மை நேம் இஸ் கிங். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.